ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரவீன் பேசுகிறேன். ஸோ டே டூ ஆக்சுவலி வந்து ரூம் வெக்கேட் பண்ணிட்டோம். ஆமாம், ரூம் விலாக் பண்ணணும்னு நினச்சேன், பண்ணலை. அந்தளவுக்கு ரூம் பெருசாக இல்லையா, ஸோ அதனால் விலாக் பண்ணலை. பட் ஸோ இன்னைக்கு டே டூ வந்து இங்கேருந்து நாங்கள் ஒரு ஃபால்ஸ் போகலான்னு இருக்கோம். என்ன ஃபால்ஸ்னால் வந்து பியர் சோலா ஃபால்ஸ். ஏன் அந்த பியர் சோலா ஃபால்ஸ் வந்து பியர் சோலா ஃபால்ஸ்னு பேர் வந்ததுன்னா, அங்கே கரடிகள் வந்து முன்னாடி தண்ணி பிடிக்குமா, ஸோ அதனால் அந்த பேர் வந்ததான். ஸோ அதனால தான் இப்போ அதை பார்க்க போகிறோம். நான் இது அது வரைக்கும் போனதே இல்லை இந்த பிளேஸு. ஸோ இங்கேருந்து பக்கத்தில் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்றத, அங்கே போய் வீடியோ கவர் பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து நான் அந்த ஃபால்ஸுக்கு வந்தேன். பட் ஃபால்ஸுக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே லாக் பண்ணிட்டாங்க, போக முடியாதுன்ட்டாங்க. பிகாஸ் 1 week ஆகுமா ஓப்பன் பண்ணுறதுக்கு, இன்னும் நிறையா டூரிஸ்ட் பிளேஸஸ்லாம் ஓப்பன் பண்ணாதனால இது ஓப்பன் பண்ண முடியாதுன்ட்டாங்க. சரி, வேறு எங்கேயாவது போகலாம், என்ன பண்ணுறதுன்னு இப்போ தான் பார்த்துட்ருக்கணும். ஸோ பார்த்துட்டு வேறு எங்கேயாவது போகிறேன், அதை கவர் பண்ணுறேன். ஸோ அன்லெஸ் அண்டில் வெயிட் பண்ணுங்கள். இல்லை, அந்த ஃபால்ஸ் போக முடியலன்னு இன்னொரு ஃபால்ஸ் வந்திருக்கோம். இது வந்து கொஞ்சம் சின்ன ஃபால்ஸாக தான் இருக்குது. இது வட்டக்கானல் ஃபால்ஸ் தான். நேற்று ஆக்சுவலி வந்த ரூட்டில் தான் இது இருந்திருக்கு. பட் கிளியராக அது வந்து நாங்கள் நோட் பண்ணாமல் அப்படியே போயிட்டோம். ஸோ பார்த்தீங்களா, கீழே சூப்பராக இறங்கிட்டு போயிட்டுருக்கோம். எல்லா இடத்துலையும் மண் பதையாக தான் இருக்குது. ஸோ ஃபால்ஸ் காட்டுறேன் அப்படியே. எஸ், ஸோ அங்கே பார்த்தீங்களா ஃபால்ஸ் தெரியுது. ஸோ இந்த ஃபால்ஸ் தான் கவர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ சூப்பராக இருக்குது ஃபால்ஸ். ஆக்சுவலி சின்னதாக இருக்குது பட் நல்லாயிருக்கு. அங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இது இதோட பேர் பார்த்தீங்கன்னா வட்டக்கானல் ஃபால்ஸ். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக அதான் நேற்று சொன்ன ரூட்டு தான். ஸோ அந்த ரூட் உள்ள வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இது நல்லாயிருக்கு. நீங்கள் கொடைக்கானல் வந்து நீங்கள் வட்டக்கானல் ஃபால்ஸ் போனீங்கனாலே கூகுள் மேப்லேயே வந்து ரூட்டு காட்டிடும். ஸோ அதெல்லாம் ஒன்றும் சொல்ல தேவையில்ல பெருசாக. ஸோ பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. அப்படிங்களா, ஃபோட்டோஸ் எடுக்க போகிறோம். ஸோ ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வேறு எங்கேயாவது போகிறது அப்படியே கவர் பண்ணுறேன். நல்லா இருக்குல்ல வியூ, சவுண்டு கேட்காதுன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்கு. ஸோ பார்த்தீங்களா, ஆக்சுவலாக வந்து இப்போ ஃபேரி ஃபால்ஸ்னு ஒன்று வந்தோம். பட் அதுவும் ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. ஸோ சின்ன ஃபால்ஸ் தான். ஓரளவுக்கு அப்படியே நடந்து வந்தோம் பழைய. இது பார்த்தீங்க, இது பேர் என்னதுரா, இது இதுடா பில்டோசரா, பில்டோசர் இல்லைடா இது ரோல் ரோலர். ஐயோ, அது கூட வரது போச்சு. எல்லாம் சின்ன பசங்க கேட்டுருக்கணும், எங்கிட்ட கேட்டால் எப்படி தெரியும். ஆமாம், ரோடு போடுற மிஷின் எல்லாம் தான். ஸோ பார்த்தீங்களா, ஃபால்ஸில் வந்து ரொம்ப குட்டியாக தண்ணி. ஃபால்ஸே காட்டலையோ நான். ஃபால்ஸில் பாருங்கள், ரொம்ப சின்னதான தண்ணி வருது. பட் அப்படியே போய் சுற்றி போகலாம் ஃபால்ஸை. நடக்கிறது வந்து அந்த சுற்றுற மாதிரி போட்டிருக்காங்க. பக்கத்துலலாம் போக முடியாது, எந்த ஃபால்ஸ் பார்த்துருக்கேன். போய் நடந்து போயிட்டு அப்படியே சுற்றலாம். இந்த சுற்றுறதுக்கு தான் வந்தோம்னு நினைக்கிறேன் சிம்பிளி. எஸ், இதை சுற்றி வந்துட்டு இங்கே நின்று வேடிக்கை பார்க்கலாம். வெடி ஆக்சுவலி ஆனால் தண்ணி வந்தால் சூப்பராக இருக்கும். தண்ணி வந்தால் சூப்பராக இருக்கும். அப்படியே அங்கே எடுத்துகிட்டு போய் பார்த்தோன்னா வந்து பின்னாடி பாருங்க, எஸ்டேட் வியூ சூப்பராக இருக்கா, நல்லா இருக்குல்ல. அந்த வியூ சூப்பராக இருக்குது, அந்த எஸ்டேட் வியூ. அங்கேயும் வந்து இவங்க எஸ்டேட்டுக்கு கூட்டி போகிறாங்க. யாருன்னா எதனா கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரிலையே. சரி, அப்படியே போகலாம். நல்லா இருக்குல்ல இந்த ரோடு. ஸோ பார்த்தீங்களா, இங்கே பார்த்தீங்களா, இந்த வியூ தான் காட்டுறது. சம்திங் நல்லா இருக்குது. அது ஸ்லாப் 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 ஆச்சு. ஸோ அதுதான் அந்த ஃபால்ஸ் பக்கத்தில் தான் இருக்குது. வேற மாதிரி பேசுற மாதிரி இருக்குல்ல. இதெல்லாம் வந்து நாங்கள் மேலேருந்து கீழே இறங்க ஆரம்பிச்சோம் அந்த ஃபால்ஸ்லாம் பார்த்துட்டு. ஸோ கீழே இறங்க ஆரம்பிச்சோன்னே அப்படியே நார்மலாக தான் இருக்கும்னு நினச்சேன். பட் நேற்று வந்தப்போ கூட இப்பெல்லாம் மிஸ்ட் இல்லை. நீ பார்த்தீங்களா, செம்மையாக மிஸ்ட் இருக்குது. ஸோ அந்த பஸ்ஸெலாம் வரது கூட தெரியல. ஆக்சுவலி அங்கே பஸ் வருது, இப்போ பாருங்களேன் பஸ் வரும் பாருங்களேன். ஸோ அதுவே தெரியாத அளவுக்கு தான் வந்து மிஸ்ட் இருக்குது. பட் அந்த அளவுக்கு மிஸ்ட் இருக்குது, எதுவுமே ஆப்போசிட்டில் வருது எதுவுமே தெரியல. நைட்டு வந்து போட்டுகிட்டே தான் போகணும். ஸோ செம்மையாக இருக்குது கிளைமேட்டு.
எல்லாத்தையுமே அலோவ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இ பாஸ் வாங்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம் நீங்கள். மயிலாடும் பாறை, மயிலாடும் பாறையில் இருக்கும். ஸோ அங்கே பார்த்தீங்களா அப்பா ஜாலியாக டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்காங்க. டான்ஸ் ஆடுறது தெரியலன்னு நினைக்கிறேன், ஜூம் பண்ண முடியாது. டான்ஸ் ஆடுற ஸ்டாப் பண்ணிட்டாங்க, இப்போ டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க பாட்டு போட்டு. என் ஃபேஸ் ரொம்ப ஜூமில் தெரியுது. ஓ மை காட், ஓகே அவ்வளோதான், டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ இதான் மயிலாடும் பாறை. ஏன் மயில் ஆடும் நினைக்கிறேன் தெரியல. ஏய் கார் 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 அட மச்சி பத்தியே பாத்து ஏய் போறே ஏய் ஸோ ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் அதான் சொன்ன மாதிரி நான் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ மயிலாடுப்பாறையெல்லாம் தாண்டி வந்ததுக்கப்புறம் வந்து எப்பயுமே வந்து திண்டுக்கலுக்கு வந்து லைக் வத்தலகுண்டு வழியில் போகிறதுக்கு தான் இறங்கும். ஸோ அப்படி இறங்காமல், அதாவது கீழே திண்டுக்கல், அதாவது கொடைக்கானல்லேருந்து ஸ்ட்ரைட்டாக அப்படியே கீழே திண்டுக்கலுக்கு இறங்காமல் இங்கே பண்ணக்காடு வழி தாண்டிக்குடி வழியில் இறங்கினா அந்த வியூஸ்லாம் நல்லா இருக்கும்ன்றதுக்காக தான் இந்த சைடு இறங்குறோம். ஸோ இந்த இந்த ரோட்லாம் வந்து சிங்கிள் லேனாக இருக்கும், பட் சூப்பராக இருக்கும் போகிறதுக்கு. ஸோ அதுக்காக தான் இந்த சைடு இறங்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த சைடு அப்படியே போகிறப்ப நிறைய பிளேசஸ் அப்படியே கவர் பண்ணிட்டு போகிறேன். எந்தெந்த பிளேஸஸ்லாம் நல்லாயிருக்கும் அதெல்லாம் கவர் பண்ணிட்டு போகிறேன். எதுவுமே பெரிய பிளேசஸ்லாம் எங்களுக்கு தெரியாது, பட் இந்த இந்த சோ இந்த ரைட் ரோட் சைட் போகிறதுக்கு சூப்பராக இருக்கும்ன்றனால அப்படியே இங்கே போயிட்டுருக்கோம். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா பைக் ஷூட்ஸும் போயிட்டுருக்கு, எல்லாம் ஷூட் பண்ணிகிட்ருக்கானுங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்க பைக் ஷூட்ஸ்லாம் அப்படி தான் பண்ணிகிட்ருப்பானுங்க பைத்தியக்காரங்க. ஸோ நல்லாவே பண்ணுவானுங்க. ஆக்சுவலாக ஃபைனலாக கீழே வந்துட்டோம், பட் நான் நிறைய இடம் தாண்டி குடி கவர் பண்ணலான்னு பார்த்தேன், பட் எங்கேயுமே கவர் பண்ணுற மாதிரி இல்லை. அது எப்படி ரோடு ஒரு மாதிரி வந்து சூப்பராக போச்சுன்னு சொல்ல முடியாது, பட் டயர்டாகிடுச்சு இந்த வழியில் வந்தது. ஸோ அவ்வளோதான். அண்ட் இதோட கொடைக்கானல் ட்ரிப் முடிஞ்சிட்டு மூணு பாட்டாக போடலான்னு பிளான் பண்ணேன், நாலு பாட் போடலான்னு பிளான் பண்ணேன், மூணு பாட்டோட முடிச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதனால் சார் நன்றி. உங்களிடம் இந்த அன்புடன் விடைபெறுவது உங்கள் பிரவீன்குமார். பாய்.